என் பேர் சாந்தி. எனக்கு வயசு வந்து 53. எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து சம்பத். அவருக்கு இப்போ வயசு வந்து 58 ஆகுது. நாங்கள் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ். நாங்கள் ஆக்சுவலி நான் மதுரையில் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாமே. இங்கே நாங்கள் வந்து இப்போ 43 வருஷம் ஆகுது இந்த சென்னைக்கு வந்து. அதனால் ஒரு 20 வருஷம் நாங்கள் வீட்லேயே தான் இருந்தேன். எங்கேயும் என்னை வேலைக்கு அனுப்பலை எங்கள் வீட்டுக்கார். இப்போது கொஞ்சம் கஷ்டமாகி போயிடுச்சு. அதனால் இப்போது சரி, சும்மா இருக்கவும் முடியல, ஏதாவது சம்பாதிக்கணும், எங்கே போகிறது அப்படின்ட்டு நம்ம இருக்கிற இடத்துலையே பக்கத்தில் ஒரு கடை போட்டு, கூழ் கடை போட்டு வியாபாரம் பண்ணலாம். எனக்கு வியாபாரம்னா ரொம்ப பிடிக்கும். சரி, கடை பார்த்து உட்கார்றதுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை. அதனால் நாங்கள் கூழ் கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ரெண்டு பேராலையுமே வேலைக்கு போக முடியல. இந்த கால், எனக்கு கால் ப்ராப்ளம், அவருக்கு வேலை சரியாக கிடைக்கல. கிடைச்சா போவார், இல்லைனாலும் இல்லை, வேலை கிடைக்காது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு தேவையான உதவிகளை நான் பண்ணுறேன். எனக்கு அது சமைக்கிறதுன்னா எனக்கு சுத்தமாக தெரியாது. காலையில் எழுந்திரிச்சா 5 மணிக்கு எழுந்திரிப்போம். 5 மணிக்கு எழுந்திரிச்சு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு புதினா தொகையில் இந்த கருவாடுப்புக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிப்போம். இங்கே ரெடி பண்ணி கொண்டு போயிடுவோம் வீட்டு அந்த கடையை. கொண்டு போய் வச்சுட்டு நான் அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி அதை நான் வலிச்சுட்டு இவங்க அதுக்குள்ளே அங்கே போனாங்கன்னா கூழை கரைச்சி ரெடி பண்ணி வைப்பாங்க. நான் கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து வைப்பேன். இதான் ஏதா ஃபஸ்ட்டு கெவுரை கழுவி காய வச்சுருவோம். காய வச்சு அரைச்சிட்டு வந்து வச்சுருப்போம். கெவுரு வந்து நல்லா நைஸாக அரைக்கணும். கம்பும் அதே மாதிரி கழுவி காய வச்சு அரைச்சிட்டு வந்தால் அது கொஞ்சம் நொய் நொய்யாக அரைக்கணும். அரைச்சிட்டு வந்து ரெண்டும் மிக்ஸ், இது ஈக்குவல் 2 குண்டாம் கெவுரு மாவுனா 2 குண்டாம் கம்பு மாவு ரெண்டும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு கலந்து ஊற வச்சிடணும். மாவு புளிக்க வைக்கணும். தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டோன்னா புளிக்கும். காலையில் 10 மணிக்கு ஊற வைப்போம். நைட்டு ஒரு 7 மணிக்கா சாயந்தரம் 7 மணிக்கா அதை காய்ச்சணும். புழுங்கலரிசி நோய் போடலாம், பச்சரிசி நோயும் போடலாம், எது வேணாலும் போடலாம். அதை எப்பவும் உல வைக்கிற மாதிரி, நம்ம சாப்பாடு செய்கிற மாதிரி உல வச்சு வெந்த உடனே நோயை வேக தண்ணி கொதிக்க வச்சு நோயை கழுவி போடணும். போட்டுட்டு அது வெந்த உடனே அதுக்கப்புறமா இது மாவை கரைச்சி ஊற்றி கிண்டணும். கிண்டிகிட்டே இருந்தோம்னா அது வந்து மேலே ஏடு கட்டி வரும். அந்த ஏடு கட்டி வரும்போது அது நமக்கு பதம் தெரியும். அப்புறம் தண்ணியில் பச்சை தண்ணியில் கையை வச்சு அதை தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்தோம்னா அந்த கையில் ஒட்டக்கூடாது, அந்த கூழ் வந்து ஒட்டக்கூடாது. ஒட்டாத இருந்ததுன்னா நல்லா பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் நல்லா அந்த கொதிக்கும் போதே நல்லா வாசனை வரும், கூழ் வாசனை வரும், அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் வெந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அது நல்லா நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். மோர் ஊற்றி ஒவ்வொருத்தவங்க கரைச்சி வைப்பாங்க, அது சீக்கிரம் புளிச்சிடும். நம்ம வியாபாரம் பண்ணுறதுனால 2 மணி 3 மணி வரைக்கும் இருக்கிறதுனால மோர் தனியாக வச்சுக்கணும். அதே போல் வெங்காயமும் தனியாக வச்சுக்கணும். கூடவே போட்டால் நேராக அந்த கூழ் வந்து தண்ணி மாதிரி ஆகிடும், ரொம்ப நீத்திடும், சாப்பிட பிடிக்காது. தனித்தனியாக வச்சா வேணுன்றவங்களுக்கு நம்ம தேவையானதை போட்டு கொடுக்கணும். கொடுத்தா நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்லேயே தயிர் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடையில் வாங்காது இருந்தால் நல்லாயிருக்கும். அது சைட் டிஷ்ஷு கருவாடுத்துக்கு பண்ணலாம். அப்பளங்க நிறைய கலர் கலர் அப்பளம் வச்சுக்கலாம். மோர் மிளகாய் வச்சுக்கலாம். மோர் மிளகாய், மாங்காய் ஊறுகாய்,
நார்த்தங்காய் ஊறுகாய், கொத்தரங்காய் வத்தல் எல்லாமே வச்சுக்கலாம். நிறைய சைடிஷ் இருக்குது, அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க எடுத்துக்கலாம். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ இந்த கூழ் குடிக்க வராங்க. அது எனக்கு சமையல் பண்ணி அடுத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்டு ஒரு சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு அடுத்தவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சம்பாரித்து நாங்கள் பார்த்துக்கலாம், பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு.